ஹாய் நண்பா, தமிழ்நாடு முழுவதும் 490 டவுன் பஞ்சாயத்து வாரியாக கிட்டத்தட்ட 2000 அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த வேலைகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இப்போ அரசாணை மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு அரசாணையில் இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட சேலரியாக இருக்கட்டும், பஞ்சாயத்து வாரியாக எவ்வளவு வேலைகள் இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் வேலைவாய்ப்பு இருக்குது, எல்லா தகவலையுமே நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 490 டவுன் பஞ்சாயத்து வாரியாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வ ஜீவ வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 22 பிப்ரவரி அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்தில் நிறைய வேகன்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரியேட் பண்ண வேகன்சி எவ்வளவு இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஸோ அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிரேடு வைஸாக ஒரு 4 கிரேடாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இப்போ கிரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்தில் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, ஸோ அதில் எவ்வளவு வேலைகள் இருக்குது, அந்த பஞ்சாயத்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, இதன் அடிப்படையில் தான் அந்த கிரேடை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமாக தமிழகம் முழுவதும் 490 பஞ்சாயத்து இருக்குது, டவுன் பஞ்சாயத்து. ஸோ இந்த 490 டவுன் பஞ்சாயத்தில் 38 மாவட்டமே அடங்கிடும், ஓகேங்களா. ஸோ அதை 4 கிரேடாக, ஸ்பெஷல் கிரேடு, செலெக்ஷன் கிரேடு, கிரேட் 1, கிரேட் 2 சொல்லி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரேடை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி ஆல்சோ வேரியாகும், அதே மாதிரி ஜாபுடைய கேட்டகரியும் வேரியாகும். இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 490 டவுன் பஞ்சாயத்து உங்களுக்கு எந்தெந்த ஜோனில் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ காஞ்சிபுரம் ஜோன் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, இது ரெண்டு சேர்ந்து தான் காஞ்சிபுரம் ஜோனில் வருது. ஸோ அதில் உங்களுக்கு கிரேட் வைஸாக என்னென்ன கிரேடில் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இந்த மாவட்டங்கள் எல்லாமே வேலூர் ஜோனில் வரும், ஓகேவா. இந்த மாதிரி எந்தெந்த ஜோனில் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு டேபிள் காலம் போட்டு, ஸோ 490 டவுன் பஞ்சாயத்தையுமே தெளிவாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேகன்சி பற்றின டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த வேகன்சி டீடைல்ஸில் 490 டவுன் பஞ்சாயத்தில் எவ்வளவு நம்பர் ஆஃப் வேலைகள் இருக்குது, அதில் எத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, எத்தனை வேகன்சி வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஹெட் கிளர்க் அப்படிங்கிற வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 62 வேலைகள் இருக்குது தமிழகம் முழுவதும். அதில் 44 பேர் இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வேகன்சி. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் கேட்டகரியில் வேலைகள் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டரு, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சானிட்டரி ஆஃபீஸராக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, அண்ட் தென் ஃபிட்டர், அண்ட் தென் வந்து வாட்ச்மேன் கேட்டகரி, டிரைவர் ஜாப் இருக்குது, பிளம்பர் இருக்குது, பில் கலெக்டர் இருக்குது, அண்ட் தென் பாருங்கள் மீட்டர் ரீடர் வேலை வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹெல்பர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 11,703 வேலைகள் 490 டவுன் பஞ்சாயத்து வாரியாக இருக்குது. அதில் 9,883 பேர் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,820. ஸோ இந்த 1,820 வேக்கண்ட்டு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அடிஷ்னலாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. இந்த வேலைகளை நிரப்புறதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய வேலைகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அபோவ் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஸோ மொத்தமாக டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, அண்ட் தென் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய வேலைகளை ஆட் பண்ணி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2,140 போஸ்ட் வந்து நிலுவையில் இருக்குது. இது வந்து புது வேகன்சியை நாங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், இந்த வேலை வாய்ப்பை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன தகவல்கள்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாபுக்கான சேலரியை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்கேல் பேயில் கொடுக்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட் கிளர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கவே 20,000 ரூபாய், அதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் சேர்த்து ஒரு 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டர், இவங்களுக்குலாம் எவ்வளவு சேலரி வந்து கொடுக்கலாம், எவ்வளவு சேலரி பேசிக் பே எல்லாமே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும், அண்ட் தென் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த டீட்டெயில் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரியில் அஃபீஷியலாக ஒரு ஜீவ மூலமாக பாஸ் பண்ணி இதை யாருக்கெல்லாம் அனுப்பணும், எல்லா மாவட்டத்துடைய கலெக்டருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை காப்பி டூ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு 2,000+ வேகன்சிஸ் வந்து
இந்த டவுன் பஞ்சாயத்தில் இருக்குது, அதை வந்து நாங்கள் கூடிய விரைவில் நிரப்ப போகிறோம், இந்த வேகன்சி எல்லாமே ஓகே தானா அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காக எல்லா கலெக்டருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கலெக்டர் வைஸாக இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த வேகன்சி எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக கன்வெர்ட் ஆகி அஃபீஷியலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இல்லை எப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அண்ட் இதில் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான வேலைகள் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக முனிசிபாலிட்டியிலேருந்து நம்ம ஒரு வேலைவாய்ப்பை பார்த்துருந்தோம், அதில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு விட்டுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஜாபும் உங்களுக்கு தனியாகவே நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆட்களை எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க, இவ்வளோ வேலைகள் இருக்குது, ஸோ நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.